கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட இடங்கள்ல வேதாரண்யத்தை சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமங்கள்லயும் அங்க இருக்கக்கூடிய முகாம்கள்லயும் என்ன கேக்குறாங்கன்னா, மெயினா தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா இருக்கு. அங்க வந்து எல்லாருக்கும் வந்து இப்ப உணவு நிறைய இருக்கு, அரிசி கோதுமை பருப்பு இதெல்லாம் மூட்டை மூட்டையா போயிடுச்சு. ஆனா தார்பாலின் அப்புறம் கொசு மருந்து எல்லாத்த விட முக்கியமா தண்ணிக்கு வந்து ரொம்ப பெரிய திண்டாட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போ எங்கள் அங்கிள் வந்து ஒரு ஃபாரின் வாட்டர் ஃபில்டர் ஒன்று தயாரிக்கிறாரு. அது இப்போ முதல் முறையாக இந்தியாவில் நம்ம கொடுக்குறோம். பேரிடர்க்கென்றே உருவாக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு கருவி, ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறது. பக்கெட்டில் அழுக்கு தண்ணி சாக்கடை தண்ணி வச்சா கூட அது வந்து குடிநீராக மாறிடும். அதை தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்காக சாக்கடை தண்ணியை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனால் செய்யலாம், உண்மையை தைரியமாக செய்யலாம். எந்த ஒரு தண்ணியாக இருந்தாலும் அது வந்து குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு கருவியை கொடுக்குறோம். அது வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப செலவே கிடையாது, 2-3 வருஷம் ரீயூசபிள் ரீசைக்கிளபிள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பாட்டிலாக தண்ணியை எடுத்து பாட்டில்களாக அந்த இடத்துல ஒரு குப்பமேடாக டெல்டா பகுதியை மாற்றுறதுக்கு பதிலாக இது வந்து ரீசைக்கிளபிள் பயோடிகிரேடபிள். 3 வருஷம் கழித்து அது சும்மா பூமியில் போட்டாலே போதும். ஆனால் இப்போதைக்கு 3000 லிட்டருக்கு மேலே தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய கருவிகளை கொடுக்குறோம். 1000 யூனிட்ஸ் அந்த குடிநீர் கருவிகளை கொடுக்குறோம். ராமா வாட்டர் ஃபில்டர் கம்பெனிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் வந்து இது இங்கே அவைலபிள் கிடையாதுங்க. நான் வந்து ஃபாரினில் பார்த்துருக்கேன், ட்ரெக்கிங் கேம்பிங் போகும்போது பார்த்துருக்கேன். இங்கே அவங்க அதே வந்து ஸ்பெஷலாக இது பண்ணி உடனடியாக தயாரித்து கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதை தவிர கொசு மருந்து, 3000 கொசு மருந்து கொசு வத்திகள் எடுத்துகிட்டு போகிறோம். 1000 போர்வைகள், 300 தார்பாலின்கள் இதெல்லாம் வந்து ட்ரக்கில் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்குறோங்க. நான் இன்னைக்கு நைட்டு அங்கே போய் நாளைக்கு காலையிலேருந்து நான் அங்கே தான் இருப்பேன். என்னுடைய சகோதரர்களும் சரி, அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனால் கட்சி பாகுபாடு இல்லாமல் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எல்லா கட்சிகள்லேயும் வேலை செய்யக்கூடிய தம்பிகள் வந்து இருக்காங்க. வாங்க சார், தம்பிகள் இருக்காங்க. அவங்க வந்து இதை கட்சி பாகுபாடு இல்லாமல் நமக்கு வந்து அங்கே முகாம்களில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏற்கனவே அங்கே ரிலீஃப் சப்ளைலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இப்போது ரஜினி அவர்கள் கொடுத்து அமிச்ச நிவாரணப் பணி பொருட்களையெல்லாம் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்முடைய சகோதரர்கள் தான். அவங்க வந்து அங்கே இதுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பிட்டு எந்த கிராமங்கள்னு சொன்னால் வந்து ஈடக்காவிளை இந்த மாதிரி ஆரம்பித்து மன்னார்குடி பக்கத்தில் இருக்குதுங்க, அந்த மாதிரி கிராமங்களில் ஆரம்பித்து வேதாரண்யத்தில் சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களையும் கவர் பண்ணுறோம். முக்கியமாக வேதாரண்யம் ஏரியா தான் கவர் பண்ணுறோம், ஏன்னா அங்கே வந்து டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ளஸ் நிறைய இடங்களுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. முகாம்களில் கவர் பண்ணுறோம். அப்புறம் ஸ்கூல்ஸுங்க, ஒரு 2 ஸ்கூல் நீங்கள் எனக்கு இப்போ நேரம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த ஸ்கூலுடைய இடத்த கூட கரெக்டாக சொல்லுவேன். ஒரு பள்ளிக்கூடம் 2க்கும் நாங்கள் போகிறோம், ஏன்னா அங்கெல்லாம் பொது இடங்களில் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை வைக்கும் பொழுது இன்னும் பல பேருக்கு வந்து அது உடனடியான ஒரு பலன் கொடுக்குங்கிறனால பள்ளிக்கூடம் அப்புறம் சுகாதார மையங்கள் எல்லா இடத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அரசாங்கத்தோட செயல்பாடு உண்மையை சொல்லணும், நாங்க முன்னாடி இருந்த பேரிடர்களை விட இப்ப வந்து ரொம்பவே ஒரு முன்னாடி நடந்த பேரிடர்களை சந்திச்ச போது இருந்த ஒரு அணுகுமுறையை விட இப்ப வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் அரசாங்கத்துடைய நிவாரணங்கள் எப்பவுமே வந்து கொஞ்சம் மெதுவாக தான் கிடைக்கும், நிதானமாக தான் கிடைக்கும். ஆனால் அது வந்து லாங் டேர்ம், மெதுவாக ஆரம்பித்து ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப வருட காலம் கொடுக்க வேண்டிய இடம் டெல்டா பகுதி. இந்த கஜா புயலில் டெல்டா பகுதியில் இப்போ கையில் கொடுக்குற தார்பாலினும் போர்வையும் குடிநீர் இது ராமா வாட்டர் ஃபில்டரும் அது வந்து இப்போ தான், இன்னும் போக போக அதில் இருக்கிற ஃபுல் டேமேஜஸ் வந்து ஒன்றா வரதான் போகுது. அரசாங்கம் அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்து நேரடியாக சந்திக்க பயப்படுறாரு அப்படின்னு நான் நினைக்கல.
அவர் ஹெலிகாப்டரில் பார்த்தாருன்னா ஒரே நாளில் வந்து இப்போ பாருங்கள், என்னால் முடிஞ்சது நான் ஒரு நாள் போகிறேன். அவர் வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 8 கிராமங்கள் 10 கிராமங்கள் என்னால் கவர் பண்ண முடியும். ஒரு முதலமைச்சரானவர் வந்து ஒரு முழு ஏரியாவையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஏரியல் வியூவில் பார்க்குறது வந்து ஒன்றும் தவறில்லை. அதையும் தாண்டி கீழையும் மக்களையும் வந்து நேரடியாக சந்திச்சிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். அவங்களுடைய கட்டாயங்கள் என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. அரசாங்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு என்னங்க தெரியும். ஆமாங்க, மத்திய குழுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நிதானம், ரொம்ப ஸ்லோ. ஆனால் பெட்டர் லேட் தென் நெவர். இப்போவாவது வந்திருக்காங்க, இன்னும் தாமதிக்காமல். ஏன்னா இங்கெல்லாம் வந்து இராணுவத்துடைய உதவி இல்லாமல் அங்கே இருக்கிற மரங்களை எடுக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மின்சார கம்பங்களை வந்து இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க சிலர், அவங்களுடைய குடும்பங்கள் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கு டெல்டா ஏரியாவில். அவங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க, உங்களை பிடிக்க முடியுதுங்க ஆனால் எங்களுடைய குடும்பங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அவங்க சுய முயற்சியில் கம்பங்களையெல்லாம் அவங்களே, எந்த பயிற்சியும் இல்லாத இளைஞர்கள் மின்சார கம்பங்களை வந்து நிமிர்த்துற முயற்சியில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து இராணுவ உதவி உடனடியாக தேவை. மத்தியிலிருந்து என்னை பொறுத்த வரைக்கும் போன வாரமே வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போவாவது அர்ஜென்ட்டாக நமக்கு வந்து ரிலீஃபை அனௌன்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப போர்க்கால நடவடிக்கையாக இருக்கணும்.